கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் ஆரம்பிக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு தான் ஆரம்பிக்க வேண்டும். டுடே இட் ஷுட் பி அ ஜாய்ஃபுல் டே, அ ஹாப்பி டே என்று சொல்லி ஆரம்பிப்போம். ஆனால் நமக்குன்னு ரெண்டு பேர் புறப்பட்டு வருவாங்க. அவங்க வந்து நம்ம படுத்தணும்னே நம்மளுடைய மகிழ்ச்சியை குலைப்பதற்காக வருவது போல இருக்கும். ஒருவேளை அவங்க வண்டியில் போகும்போது குறுக்க நெடுக்க ஓட்டுறவங்களா இருப்பாங்க. அடுத்தது பார்க்கும்போது நம்ம போய் பார்க் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து குறுக்க புகுந்து பார்க் பண்ணுறது போல ஒன்று தோணும். சரி, இதெல்லாம் முடிச்சு ஆஃபீஸுக்குள்ளே போய் உட்காரும்போது நம்மளை படுத்துறதுக்குன்னே புறப்பட்டு வருவாங்க. இப்படி நம்முடைய மகிழ்ச்சியை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்து விடுவோமே ஆனால் நம்முடைய மகிழ்ச்சியை, ஆண்டவர் கொடுக்கின்ற மகிழ்ச்சியை நாம் இழந்து விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். Do not let others take control of your joy or your happiness. அது எப்படிங்க ஆகும்? வாயில வருதுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, வாயில வருது ஆனா கட்டுப்பட்டுக்குள்ள வச்சிருக்கோம். சில நேரத்துல திட்டிடும், வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா, இல்ல எனக்குன்னு வந்து வாட்சியே, இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு பாடுகளையும் பார்த்து அதற்கான பதிலை கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். ஒரே ஒரு நிகழ்வை சுருக்கமாக உங்கள் மத்தியிலே சொல்லி கடந்து செல்லலாம் என்று ஆண்டவர் என்னை நினைவுபடுத்தினார். ரெண்டு ராஜாக்கள் 2:23 எலிசா தீர்க்கதரிசி புறப்பட்டு போகின்றார். எலிசா தீர்க்கதரிசி அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்தில் இருந்து வந்து அவனை பார்த்து மொட்டைத்தலையாய் ஏறிப்போ, மொட்டைத்தலையாய் ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள் என்று 23 பார்க்கின்றோம். சொட்டத்தலையா சொட்டத்தலையா மொட்டைத்தலையா மொட்டைத்தலையா ஏறிப்போன்னு அங்க இருக்கக்கூடிய வாலிப பசங்க கிண்டல் அடிச்சாங்க அவர் அப்பா. சில நேரங்கள்ல நாம கூட அப்படி கிண்டல் அடிப்போம்ல, கிண்டல் அடிக்க கூடாது. நம்ம பார்த்து கிண்டல் அடித்தாலும், நம்ம உருவத்தை பார்த்து கிண்டல் அடித்தாலும் ஆண்டவரை பார்த்து கிண்டல் அடிக்கிற மாதிரி தான். ஏன்னா நாம் அவருடைய சுரூபமாக இருக்கின்றோம், அவருடைய சிருஷ்டியாக இருக்கின்றோம். அவர் நம்மை அவருடைய சாயலிலே சிருஷ்டித்திருக்கிறார். வழக்கையாக இருந்தால் கூட ஆண்டவருக்கு தெரியும், இது கொடுத்ததவர் எடுத்ததவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணுமே தவிர இவங்களுக்கு எல்லாம் மொட்டைத்தலையா மொட்டைத்தலையா. இன்னைக்கு நம்ம பார்த்து எவ்வளோ பேர் கிண்டல் அடிக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு கிண்டல் அடிக்கிறாங்கல்ல, சரீர பிரகாரமா பார்த்து இல்லை சூழ்நிலைகளை பார்த்து இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க எல்லாம் பேசுவாங்க. அடுத்தது அவர் என்ன செய்கிறார், அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை சபித்தான் என்று பார்க்கின்றோம். உடனே என்ன ஆச்சு பாருங்க, உடனே காட்டிலிருந்து 2 புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. 2 42 பேர் காலி, 2 என கர்த்தரின் நாமத்தினாலே அவன் சபித்தான். இன்னைக்கு பல சூழ்நிலைகளில் கர்த்தரின் நாமத்தினாலே நாம் அழுது கொண்டு இருக்கின்றோம்ல, நம்ம படுத்துறவங்களை பார்த்து கர்த்தர் 2 அனுப்பின அன்னைக்கு இன்னைக்கு அனுப்புவாருங்க. அந்த 2 எங்கேருந்து வருவோன்னு தெரியாது, எத்தனை பேரை பீறி போடுவோன்னு தெரியாது. அங்கே பிள்ளைகள் தான் சொல்லப்படுதுனா 42 பீறி போட்டது. இன்னைக்கு உங்களுக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்க்காமலே போகும். உங்களை பார்த்து ஏளனமாக சொல்லுகிறவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். யுத்தம் அவருடையது என்ற நிச்சயத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.